யாழ்ப்பாணம் மல்வெட்டித்துறையைச் சேர்ந்த 16 வயதுடைய சிறுமி ஒருவரை கவர்ந்து சென்று குடும்பம் நடத்திய 20 வயதுடைய இளைஞன் மற்றும் அவரது பெற்றோர் ஆகியோர் கைது செய்யப்பட்டு தற்பொழுது விளக்கமறியில் வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. மற்றொரு செய்தியாக, யாழ் மாவட்ட அரசாங்க அதிபரின் 10 லிட்டர் பால் கறக்கின்ற ஒரு பசுமாட்டை கயவர்கள் வெட்டியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த 2 செய்திகள் தொடர்பாகத்தான் இந்த தொகுப்பில் பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முதல் டியூப் தமிழ் 24 என்கின்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து எமது பேஸ்புக் பக்கத்தினை லைக் செய்து ஃபாலோ செய்து கொள்ளுங்கள். யாழ்ப்பாணம் மல்வெட்டித்துறை பகுதியைச் சேர்ந்த 16 வயதுடைய சிறுமி ஒருவரை கவர்ந்து சென்று குடும்பம் நடத்திய 20 வயதுடைய இளைஞன் மற்றும் இளைஞனின் பெற்றோர் ஆகியோர் தற்பொழுது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இவர்கள் ஏற்கனவே கடந்த மாதம் ஓடிச் சென்று தலைமறைவாகிருந்த நிலையில் பெற்றோர்கள் அளித்த புகாரின் பேரில் விசாரணைகளை மேற்கொண்ட போலீசார் இவர்களை தேடிப்பிடித்து மீண்டும் பெற்றோர்களிடம் அந்த சிறுமியை ஒப்படைத்திருந்தார்கள். இந்த நிலையில் 1 மாதம் கழித்து மீண்டும் அந்த சிறுமி அந்த இளைஞனுடன் சென்று குடும்பம் நடத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. யாழ்ப்பாணத்தில் இதுபோன்ற சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. இளைஞர்களின் இலக்காக சிறுமிகள் இருக்கின்றார்கள். எனவே 18 வயதுக்குட்பட்ட எந்த ஒரு சிறுமியையும் நீங்கள் அந்த சிறுமி விருப்பப்பட்டால் கூட காதலித்து அழைத்துச் செல்லவோ அல்லது திருமணம் முடிக்கவோ அல்லது வேறு எந்த ஒரு சீண்டங்களுக்கோ உள்ளாக்க முடியாது. அதற்கு நீங்கள் தான் தண்டனைக்கு உள்ளாக்கப்படுவீர்கள். எனவே 18 வயதுக்குட்பட்டவர்கள் சிறுமி என்ற அடிப்படையில் கொஞ்சம் பொறுப்புடன் இந்த 20 வயதுடைய 22 வயதுடைய இளைஞர்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்பது தொடர்பாக ஏற்கனவே பல அறிவுறுத்தல்கள் விடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் அதனை கேட்காமல் தொடர்ந்து இவ்வாறான செயல்களில் யாழ்ப்பாணத்தில் பல இளைஞர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். அதைவிட ஏனைய பகுதிகளிலும் இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெறுகின்றமை தொடர்பாக செய்திகள் வெளியாகிக் கொண்டே இருக்கின்றது. எனவே இளைஞர்கள் மிகவும் பொறுப்புடன் செயல்பட வேண்டும். பாடசாலை சிறுமிகளையும் பாடசாலையில் கல்வி பயில்கின்ற வயதுடைய சிறுமிகளை இவ்வாறு அழைத்துச் சென்று நீங்கள் குடும்பம் நடத்தி அந்த சிறுமிகளின் எதிர்காலம் மற்றும் கல்வியை சிதைக்கின்றீர்கள். அதற்கு முதல் நீங்கள் அவர்களை கவர்ந்து இழுத்துச் செல்லுகின்றீர்கள். இதன் மூலமாக அவர்கள் சரியான ஒரு மேஜர் நிலைக்கு அவர்கள் வரவில்லை. அதாவது 18 வயதுக்கு நிரம்பும் பொழுதே அவர்கள் மேஜர் என்ற அந்தஸ்துக்கு வருகின்றார்கள். அதற்கு பின்னரே அவர்கள் சுயமாக ஒரு முடிவை எடுக்கக்கூடிய உரித்துறையர்களாக மாறுகின்றார்கள். அந்த சட்டத்தை புரிந்து கொண்டு இங்கிருக்கின்றவர்கள் செயற்பட வேண்டும் என்பதுதான் அனைவரது கருத்தாகவும் இருக்கின்றது. மற்றொரு செய்தியாக, யாழ்ப்பாணம் மாவட்ட செயலாளரின் 10 லிட்டர் பால் கறக்கின்ற பசு ஒன்றை கயவர்கள் வெட்டியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இது தொடர்பாக நேற்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் உள்ள கிராம சேவர்களுக்கும் யாழ் மாவட்ட அரசாங்க அதிபருக்கும் இடையில் கூட்டம் ஒன்று இடம்பெற்றது. அப்பொழுது தீவக பகுதியில் மீண்டும் மாடுகள் கொள்ளையிடப்படுவதும் வெட்டப்படுவதும் தொடர்பான சம்பவங்கள் தொடர்பாக செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றது. இது தொடர்பாக கிராம சேவர்கள் போலீசாருடன் இணைந்து சரியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். நீங்கள் நினைத்தாலே அதனை செய்ய முடியும். ஆனால் கிராம சேவர்கள் அசமந்த போக்காக இருக்கின்றீர்கள் என யாழ்ப்பாண மாவட்ட செயலாளர் அந்த கூட்டத்தின் பொழுது குற்றம் சாட்டியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. எனது மாட்டை வெட்டியது தொடர்பாக கூட கிராம சேவர்கள் அறிக்கை ஒன்றினைத்தான் அனுப்பியிருக்கின்றாரே தவிர எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. எனவே எமது பகுதியில் இவ்வாறான திருத்தி சம்பவங்கள் ஈடுபடுகின்றது. அப்படி இருக்கும் பொழுது இத்தொடர்பில் சரியான நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் என்று யாழ்ப்பாண மாவட்ட செயலாளர் அறிவுறுத்தியதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராசா ஜெயகாந்தன்.